தங்கம் சமையலறையில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த ஹெல்த்தியான மிக்சர், மிக்சர்னால் எல்லாருக்கும் பிடிக்கும், நவதானியத்தில் கொண்டு மிக்சர், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்து, இந்த உளுந்து இருக்குல்ல, அது ஒரு 50 கிராம். பொரித்து எடுப்பதற்கு எண்ணெய் வந்து ஒரு 400 கடலெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் உபயோகப்படுத்துவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வெள்ளை சுண்டல் கடலை, இது ஒரு 50 கிராம். பாசி பயறு ஒரு 50 கிராம். நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை ஒரு 50 கிராம். இந்த வெள்ளை மொச்சை, அது ஒரு 50 கிராம். பட்டாணி, இந்த ட்ரை பட்டாணி இருக்குங்கள, அது 50 கிராம். இந்த சோயா பீன்ஸ், வெள்ளை சோயா பீன்ஸு, அது ஒரு 50 கிராம். இந்த காணம், இந்த ரோஸ் கலர் காணம், இது ஒரு 50 கிராம். அப்புறம் இந்த தட்டைப்பயறு, அது ஒரு 50 கிராம். கருவேப்பிலை வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. அப்புறம் அந்த வத்தப்பொடி, மிளகா வத்தல் பொடி காரத்துக்கு, அது 1 ஸ்பூன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, நான் இந்து உப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்துக்கிடணும். இதை வந்து எல்லா பயிர்களையும், அதாவது இந்த நிலக்கடலையை தவிர மற்றது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டு, காலையில் நம்ம நைட்டு இப்போ 9 மணிக்கு படுக்கும்போது நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு, காலையில் எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக துணியில் உலத்திட்டு கொஞ்சம் நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் பொரிக்கும் போது வாங்க பார்க்கலாம். இந்த எல்லாம் தண்ணி ஊற்றி, எல்லாம் இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், நல்லா ஊறட்டும், துணியில் உலத்தும் போது பார்ப்போம். வாங்க இந்த எல்லாத்தையும், உளுந்து, இந்த மொச்சை, பட்டாணி, சோயா பீன்ஸு, காணம், தட்டைப்பயறு, எல்லாத்தையுமே ஊற வச்சுருக்கேன். நிலக்கடலையை தவிர நிலக்கடலையை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும், அது காமிக்கிறேன். இதை உலர்த்தும் போது பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு தானியங்களையும் இதை அப்படி இதில் போட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை அப்படியே துணியில் காய வைக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு தானியங்களையும் இப்படி காய வைக்கணும். காய வச்சுட்டு அப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் நிழல் உளத்துலே தான், வீட்டுக்குள்ளேயே நிழல் உளத்தில் காய வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் காஞ்சதும் வறுக்கணும். இந்த ஒவ்வொரு தானியங்களையும் தனித்தனியாக நல்லா உளத்திருக்கேன். உளத்தின உடனே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வறுக்கணும். காணம்லாம் வந்து நம்ம நேரடியாக போட்டோம்னா எண்ணெயிலேருந்து எடுக்க வராது. இந்த இதில் வச்சு இந்த பொடி இதெல்லாம் இப்படி போட்டுறணும். இந்த பருவ ஐட்டங்களை நேரடியாக எண்ணெயிலே போட்டு பொடிச்சிடலாம். வச்சுட்டு லைட் லைட் அப்படி முக்கி 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 இப்படி எடுத்து கிண்டிக்கிட்டு விட்டீங்கன்னா லேசாக சடா சடங்கம் பயப்பட வேண்டாம். நல்லா தண்ணியை இது பண்ணிக்கோங்க. இப்படி பொடி இதை இப்படி இப்படி வறுத்துறோம். பாசிப்பயிறு, உளுந்து, இதெல்லாமே இப்படி தான் போட்டு வறுக்கணும். நேரடியாக போட்டிங்கன்னா எடுக்கவே முடியாது. அதுக்கடுத்து உளுந்தம்பயிறு வறுத்து காமிக்கணும். சத்தம் அடங்கிட்டு பாருங்கள். வெந்ததும் இந்த சடா சடங்கிறதுல வெந்ததும் இந்த சத்தம் இருக்காது, சட சடப்பு சத்தம் இருக்காது. நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த இப்படி எடுத்துட்டு அப்படியே போட்டுறது தான். இந்த இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த பருசா உள்ளதை நம்ம இப்படி போட்டுடலாம். மற்றதெல்லாம் இந்த இப்படி தான் வச்சு, இந்த உளுந்து எதுனாலுமே இப்படி தான் போட்டு வைப்போம். இது வறுத்து முடித்ததும் பார்க்கலாம். அடுத்து பாசிப்பயிறு, பாசிப்பயிறும் இதே மாதிரி தான் வறுக்கணும். அப்புறம் தான் அது எடுக்க வரும், ஏன்னா உள்ளே போயிடுச்சுன்னா எடுக்க வரும். சட சடம் சத்தம் கேட்கும், பயப்பட வேண்டாம். இங்கே நல்ல தண்ணியை மட்டும் நல்லா காய விட்டுருங்க. நிழல் உடச்சி வறுத்தவொடனே இந்த குண்டு குண்டு ஆயிரும், நல்லா பொசு பொசுன்னு. இது இப்படி வறுக்கணும். மற்றதெல்லாம் சும்மா போட்டே வறுத்துடலாம். இந்த நிலக்கடலை பருப்பும் இந்த கரண்டியில் போட்டே வறுக்கிறது தான், கருகாமல் டக்குன்னு எடுத்துடலாம்.
நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், இந்த சத்தம் அடங்கிருச்சு, தட்டாம் பயிர் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த பயிர்களையும் போட்டு போட்டு வெந்து எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம். எண்ணெய் வந்து அந்த பயிர் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வச்சா போதும். எண்ணெய் அளவாகவே வச்சுக்கோங்க. நிறைய வச்சிங்கன்னா தான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அளவு அந்த இப்போ இந்த பயிர் இந்த இந்த அளவு போட்டுக்கோன்னா இந்த அளவு எண்ணெய், எண்ணெயை குறைச்சிடலாம். குறைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல அந்த இது பொறிக்கும் போது நம்ம வச்சுட்டோம். அப்புறம் அந்த பெரிய பயிர்கள்லாம் போடும்போது அந்த அளவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணெயை வச்சு இந்த இப்படி பொறிச்சாலே போதும். அப்படின்னா வெடிக்கவே வெடிக்காது கடைசி வரைக்கும். இந்த மொச்சை வெந்துருச்சு. அந்த இந்த பொடி பயிர்களுக்காக எண்ணெய் நிறைய வச்சனா, இந்த பரும் பயிர்களுக்கு வந்து பயிர் மூங்குற அளவு எண்ணெய் வச்சா போதும். மற்ற எண்ணெயத்தை கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் பொறிங்க, அப்போ வெடிக்கவே வெடிக்காது. நல்லா ரெண்டு வேஸ்டில் நல்லா உணர்த்திடுங்க. ஈரம் இருந்தால் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதிரி பயிர் மூங்குற அளவு எண்ணெய் வச்சா போதும். இந்த கருவேப்பிலையை வறுத்துடலாம். போட்டுட்டு பொடி பொடி எல்லாம் போட்டுட்டு பவுலில் இது பண்ணிடலாம். கருவேப்பிலையெல்லாம் வறுத்து போட்டு காரம் உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவு கிடைக்குது, அரை கிலோ கணம் கிடைக்குது. சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும். இந்த பொடி பயிரை ஏன் இந்த சல்லடையில் போட்டு வறுக்கிறேன்னா அது கருகிரும் நம்ம எடுக்கிறதுக்குள்ள, அதனால் சளிப்பில் வச்சு வறுக்கணும். பொடி பயிர்களை பூரா அந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறம் கரண்டியை எடுத்துகிட்டு எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த பயிர் மூங்குற அளவு, மற்ற பெரிய பெரிய பயிரெலாம் பயிர் மூங்குற அளவு வச்சு வறுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் வெடிக்கவே வெடிக்காது. ஹெல்த்தியான நவதானிய மிச்சர் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், செய்து பாருங்கள், உங்கள் ஆலோசனைகளை சொல்லுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.